ஒரு உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவை an extra effort. இன்று காலையிலே இரண்டு உறவுகளை உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவு ஊக்கமுள்ள உறவுகளாய் இருக்கின்றது. உறவுகள் இனிமையானவைகள். ஒரு உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவை an extra effort. ஒரு முயற்சி செய்தால்தான் அந்த உறவை நாம் காத்துக்கொள்ள முடியும். அந்த உறவை நாம் பலப்படுத்த வேண்டும், இனிமையாக்க வேண்டும் என்றால் அந்த முயற்சி. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. அந்த எஃபர்ட்ஸ் எடுத்ததுனால தான் அந்த உறவு இனிமையாக இருக்கின்றது. இன்று காலையிலே இரண்டு உறவுகளை உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று ஆவிக்குரிய ஒரு உறவு, கடவுளோடு கூடிய நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு. அதற்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எது, அந்த எஃபர்ட் எது என்று பார்க்கும்பொழுது அது ஆராதனையாக இருக்கின்றது. இட்ஸ் வர்ஷிப் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று பார்க்கின்றோம். ஆராதனை செய்யும் பொழுது தேவனை நாம் தேவனோடு கூட வைத்திருக்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் உறுதி செய்கின்றதாய் பார்க்கின்றோம். தேவன் நம்மை படைக்கும் பொழுது ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 28வது வசனத்திலே தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். பலுகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி இவ்வளவு காரியங்களை தேவன் அவர் சாயலாகவே சிருஷ்டித்த அன்பை பார்க்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அது ஏதோ ஆதாம் ஏவாள் நம்ம முற்பிதாக்களை இல்லை, நம்முடையும் அப்படிதான் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நாம் உணர்ந்து இன்று அவரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது விதமான உறவு உலக பிரகாரமான உறவு, நம் கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய உறவு, நம்முடைய வீட்டாரோடு இருக்கக்கூடிய உறவு, சகோதரர்கள் மத்தியிலே நண்பர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவை குறித்து சொல்லும் பொழுது அது அன்பினாலே கட்டப்பட்ட ஒரு உறவாக இருக்கின்றது. அதை குறித்து பேதுரு சொல்லும்பொழுது 1 பேதுரு 4:8 வசனத்திலே அந்த உறவை குறித்து சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி. ஆங்கிலத்திலே பார்க்கும்போது தேர் இஸ் நோ ஃபியர் இன் லவ் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவுல பயம் இருக்காது. அந்த உறவு ஊக்கம் தரக்கூடிய உறவாய் இருக்கின்றது. பார்க்கின்றோம் அங்கே ஊக்கமான அன்பு, அந்த அன்பு உற்சாகப்படுத்தும். கம் ஆன், யூ கேன் டூ இட். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற இலக்கை நோக்கி ஓடும் பொழுது நம்மை கைத்தட்டி உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கிறதே தவிர குட்டி குட்டி நம்மளை அமர செய்யக்கூடிய ஒரு உறவாக இருக்காது. அப்படிப்பட்டவர்களும் நம்மை விட்டு விலகி போயிருப்பாங்க. நம்ம எல்லாரும் குட்டி கொண்டு இருந்தவங்கலாம் விலகி போயிட்டு, யாராவது விலகி போயிருந்தாங்களே கவலைப்படாதீங்க, அவங்க அவங்கனால நம்ம இலக்கை அடைய முடியாத ஒரு காரணமாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவு ஊக்கமுள்ள உறவுகளாய் இருக்கின்றது என்ற சிந்தையோடு கூட அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் இந்த நாளை துவங்குவோம். உறவு இனிமையானது. குட் மார்னிங்.